கட்டத்திலே பெறக்கூடாது. இது கண்ணுக்கு முன்னால உழுந்து பயமா கிடந்தது. குந்தளிக்குதாம அப்படி இப்படின்னு சொல்லி போரண்டு வந்துச்சு. சரி நாங்கள் விளக்கிட்டு நின்றாங்களா அப்படியே ஒருக்கா போய் பாப்பா கொண்டு போய் பார்த்தா நாங்களே வியந்து ஓட்டுறோம். நாங்கள் வளமையாகவே நைட்லான் வீடியோ போடுறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து காலையிலேயே வீடியோ போடுறோம்ன்ற எல்லாருமே யோசிப்பீங்க. அதுக்குரிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்களுடைய கொட்டடை கடலில் வந்து இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 மீட்டர் பெருமையில. அதால் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் இடத்த கொஞ்சம் காலி பண்ணுவோம்ன்ற ஒரு ஐடியாவெல்லாம் இருக்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வசந்த். இன்றைக்கு அங்கே நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பருத்தத்துறையில் கொட்டடி என்ற இடத்துல இருக்கிறோம். நாங்கள் வளமையாகவே நைட்லான் வீடியோ போடுறோம். நாங்கள் இன்றைக்கு வந்து காலையிலேயே வீடியோ போடுறோம்ன்ற எல்லாருமே யோசிப்பீங்க. அதுக்குரிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்களுடைய கொட்டடி கடலில் வந்து ஒரு சிக்கல் ஒன்று நிலவும் நிலவரம் கொண்டு வர இருக்கேன்னு. அது என்னென்ன உண்மையிலே நாங்களே இதுவரைக்கும் நாங்கள் பார்த்தது இதுவரைக்கும் நாங்கள் கடலில் இப்படி ஒன்று நாங்கள் பார்த்ததே இல்லை. உத்தரத்துக்கு பயந்ததும் இல்லை. ஓ, உண்மையிலே பார்க்கல. நான் அந்த வீடியோ உங்களுக்கு எடுத்தேன், அதை நான் இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுவேன்னு பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு வழிகிட்டு நின்றுனாங்கள். திடீரெண்டு வீட்டில் எங்கள் அம்மா கிட்டே இந்த கோல் வந்துச்சு. இப்படி கடலில் ஏதோ சூறாவளியாங்க குந்தளிக்குதாம அப்படி இப்படின்னு சொல்லி கோல் ஒன்று வந்துச்சு. சரி நாங்கள் விளக்கிட்டு நின்றாங்களா அப்படியே ஒருக்கா போய் பாப்பா கொண்டு போய் பார்த்தா நாங்களே வியந்து ஓட்டுறோம். நாங்கள் வாயால் சொல்கிற விட நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு விளங்கும். உண்மையிலே அதில் எங்களை ஒருத்தர் நிற்க வேணான்னு சொல்லிட்டோம். எல்லாரையும் கலக்கிடணும். புதுமை தான் உண்மையிலே. எல்லாற்ற என்னென்னு சொல்கிறது, பயப்படாத ஆக்கள் கூட பயப்படுவிடும் அந்த காட்சி ஒன்றை கண்டா. நாங்களும் கூட வேறொரு இடத்துக்கு போகிற ஐடியாலாம் இருக்கிறோமே. நான் இப்போ என்ன, நாங்கள் வந்து இருக்கிற கடலோட கொஞ்சம் கிட்ட பார்த்தானே. ஓ, அதுவும் வந்து எங்களோட அம்மாக்கள் இருக்கிற பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 மீட்டர் தான் பெருமையில. அதால் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் இடத்த கொஞ்சம் காலி பண்ணுவோம்ன்ற ஒரு ஐடியாவெல்லாம் இருக்கிறோம். இன்னும் நாங்களும் தடர்போட அவளைக்கிட்டு நாங்கள் விசேஷம் மட்டுக்கு போகிறதுக்கும் உண்மையிலே விசேஷத்துக்கு போகிற மூடே போயிட்டு அந்த அளவுக்கு ஒரு பயம் ஒன்று ஏற்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாருமே போங்க போங்கன்னு சொல்கிறீங்க. நம்ம எல்லாருமே கூடிய சீக்கிரம் போகத்தான் போடணும். ஏன்னா இப்போ இவ்வளோத்துக்கும் பலிக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எங்களே வந்து கலைச்சிட்டோம். அதில் போய் நிற்க வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லி கலைச்சிட்டோம். நாங்கள் வந்துட்டோம். அந்த அந்த வீடியோ ஒருக்கா நான் உங்களுக்கு காட்டி போட்டு வீடியோ தொடர்வோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அந்த வெள்ளியாக அவங்க மேலே ஒழுங்கி போகுது. அதான் இந்த சம்பவம் நடக்கிற காட்சி. அதான் இந்த பேத்து உண்டாக்குற காட்சி. தண்ணி வந்து அப்படியே மேலே ஒழுங்குது அப்படியே. இதில் வந்து வடிவம் அடுக்க தெரியாத மங்களவர்கள் போய் எடுப்போம். மங்களவர்கள் என்ன பாருங்க, அப்படி எல்லாம் வெள்ள புகாரா இருக்கேன்னு அவ்வளோ தண்ணி ரங்குறதா அப்படியே தெரியுது பாருங்க. அப்படி நான் மேலே ஏறி இருக்கா அப்போ எடுத்து காட்டுறேன். ஏன்னா கிட்ட விட மாட்டேனமா முருகன் போவேன். இப்போ அதால் வந்திருக்கா எடுத்து பார்ப்போம். என்ன அதால் வந்து எடுத்து பார்ப்போம். பாருங்க பாருங்க, அந்த வெள்ளையை பாருங்க. அவங்க எங்க தூரம் போகுதுன்னு பாருங்க. வானத்துக்கு போகுது அப்படியே தண்ணி எழுந்து மற்ற ஒழும்பு பாருங்க. கீழே கடல்ல பாத்தீங்க, கடல்ல வெள்ளையா தண்ணி தான் போகுது. அந்த ஆமிக்கா பேசுற நாங்கள் போவோம். பேசுறேன் வாங்கால போய். ஆமா சரி ஓகே, நீங்களே பார்த்துருப்பீங்களா அந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லி. எங்களுக்கு சரியான பயமாக கிடக்கு. என்ன நடக்க போதோ என்ன ஒன்று தெரியல. நீங்கள் தான் உண்மையிலே எங்களுக்கு அப்ரே பண்ணணும். நாங்களும் கரையோர மக்களுக்காக இன்னும் அதிகமான உடம்பெல்லாம் புல்லரிக்குது.
அந்த அந்தளாத்துக்கு ஒரு பயமா கிடக்குது. அப்படியே அந்த கடல்ல இருந்து அப்படியே வானத்துக்கே அப்படியே எழும்பி போகுது. அதுதான் அதுல பார்க்கவும் பயமா கிடக்குது. அந்த ஊர் படியல் எல்லாம் படியல் எல்லாருமே கலைச்சு கொண்டிருக்கணும். தாங்களும் எல்லாருமே பேக்கிங் பண்றீங்க. உண்மையிலேயே அதான் நாங்க முக்கியம் ப்ரே பண்ணணும். நாங்க வந்தாலும் கொஞ்சம் வட்டத்துல இருக்கிறோம், ஓடி தப்பிக்கொள்ளுவோம். பக்கத்துல இருக்கிறதா கடலுக்கு போனோம். உண்மையிலேயே நீங்க ப்ரே பண்ண வேண்டிய கட்டம் வந்து இதுதான் இலங்கை இணைஞ்சு. அப்புறம் பார்த்துட்டோம்னா சுனாமியில கூட உங்களுக்கு தெரிஞ்சு கரையோர பிரதேச மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. அதே ஒரு நிலைமை இந்த கட்டத்துல பெறக்கூடாது. கரையோரத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கொட்டில் வீடுகள்லாம் கொஞ்சம் காலமாக இருந்தது. இப்போ தான் வந்து அந்த கல்வீடுகள் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல மாதிரி கட்டி கொண்டு வருதுகள். அந்த டைமில் இப்படி ஒன்று நடக்க சரியான கவலையாக தான் இருக்கேன். ஒரு வீடு கட்டுறதுக்கு படுற பாடு என்ன இந்த சாமான் எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடிப்போமா? உண்மையிலே இலங்கைக்காக நீங்கள் ப்ரே பண்ணி வேண்டிய கட்டம்னா இந்த ஒரு கட்டம் தான். கண்டிப்பாக நாங்களும் ப்ரே பண்ணுவோம், நீங்களும் ப்ரே பண்ணுங்க. ஓ உண்மை உண்மை. ஓகே, அப்போ நாங்கள் வீடியோ முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய்.